ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 14/2/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற தகவல்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் 10,793 அப்படிங்கிற லெவலில் 37 புள்ளிகள் குறைந்து முடிவடைந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் என்ன, முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில தகவல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போஸ்ட் மார்க்கெட் டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம 14ஆம் தேதிக்கு எக்ஸ்பர்ட் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் கவனமாக பார்க்கலாம். நிஃப்டி 50 நாளோட டிஎம்ஏ வேல்யூ அந்த 10,817 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து 10,740 அப்படிங்கிற லெவலை நாம் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு ஓவர் சோல்டு ஏரியா முடிஞ்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓவர் பாட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மார்க்கெட் 10,860 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நாளைக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு இப்போ இருக்கிற அந்த நெகட்டிவான சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. நான் இங்கே இண்டிகேட்டரில் ஜஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்டும் ஆர்எஸ்ஐயும் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஆர்எஸ்ஐ பாருங்கள், ஒரு டவுனுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதாவது 40, நமக்கு எப்பொழுதுமே வந்து 70-30 கால்குலேட் எடுத்துப்போம் ஆர்எஸ்ஐ. ஸோ ஓவர் பாட் ஏரியா, ஓவர் சோல்டு ஏரியா. ஸோ இப்போ இந்த 30, இந்த 40 கிட்டே இருக்குது. இதை கட் பண்ணி கீழே இறங்கி திரும்ப நமக்கு மேலே வரும்போது ஓவர் பாட்டு முடிஞ்சு பையிங், நார்மல் பையிங் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ டெக்னிக்கலாக பேசணுன்னா நம்ம இந்த விஷயத்தை கவனிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஓகே, இருங்க, நான் நிஃப்டி 50லேயும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் செக்டருக்கு பார்த்தோம், நிஃப்டி 50லேயும் பாருங்கள் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கீழே வந்து நியர்பை 46 கிட்ட இருக்குது இந்த கேண்டில், இந்த சார்ட்டு, இந்த கோடு. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு ஓவர் சோல்டு கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ஓவர் சோல்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா டெக்னிக்கலாக நமக்கு அகெயின் ஒரு பையிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம். 39 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். அடுத்து நம்ம பார்க்கலாம் வேறு என்னென்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்னு. 10,800 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 10,900, அதுக்கப்புறமா வந்து 11,100, 11,200, 11,300. ஸோ இது எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது 10,900, இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது க்ரூஷியலான சப்போர்ட் லெவல், அகெயின் 31 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 10,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். இது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நாம் பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 10,793 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் 10,746, செகண்ட் சப்போர்ட் 10,699, தேர்ட் சப்போர்ட் 10,580. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,865, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,937, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,056. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,076 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி பேங்க் வந்து 27,999 அப்படிங்கிற வரைக்கும் ஹை போயிட்டு 26,843 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 26,885 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம 26,885 லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் வந்து 26,785, செகண்ட் சப்போர்ட் 26,686, தேர்ட் சப்போர்ட் 26,430, ரெசிஸ்டன்ஸ் 27,41, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,198, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,454. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி ட்ரேடிங்கோட எண்டில் FIA & DAI டேட்டாவோட சேல் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 13ஆம் தேதியோட முடிவில் 676 கோடி நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 713 கோடிக்கு மேலே நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அடுத்து இன்றைக்கி கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். பாரத் ஃபினான்ஸ்,
ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி, சோலா ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பவர் கிரிட், என்டிபிசி, ஐயூசி, மேரிகோ, ஹிந்துஸ்தான் டெலிவர், இந்த பங்குகள் எல்லாமே ஹை டெலிவரி பெர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்தது 18 ஸ்டாக்ஸ் மொத்தம் லாங் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது பேட்டா இந்தியா, யூபிஎல், அலகாபாத் பேங்க், எம்ஜிஎல், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஐடியா, பிஇஎல், ராம்கோ சிமெண்ட், ஹெக்ஸாவேர், ஹிந்துஸ்தான் யூனிலீவர். மொத்தம் 41 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பேஜ் இன், மணப்புரம், ஸ்ரீ இன்ஃப்ரா, அத்தானி போர்ட்ஸ், எம்ஆர்எஃப், ஆர்காம், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டோரன் பவர், இந்தியா புல்ஸ், எஸ்கார்ட்ஸ். 80 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் என்ஹெச்பிசி, என்டிபிசி, வேர்ல்டாஸ், பிபிசிஎல், கால்பால், அஜந்தா ஃபார்மா, விகார்ட், பிசி ஜுவல்லர், நேஷனல் அலுமினியம், ஓஎன்ஜிசி. 61 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஜஸ்டயல், ஆக்சிஸ் பேங்க், எம்எஃப்எஸ்எல், சன் டிவி, கேன்ஃபின் ஹோம், அமராஜா பேட்டரி, ரெப்கோ ஹோம், பிஇஎம்எல், கேஸ்ட்ரோலைன் இண்டஸ்ட்ரி இந்தியா, அதுக்கப்புறமா மைண்ட்ரி. நியூஸஸ் இருக்கிற பங்குகளை நம்ம கவனிக்க வேண்டிய முதல் பங்கு ரிலையன்ஸ் கேபிட்டல். ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வந்து 603 crore crore குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெவென்யூ வந்து 639 crore 568 crore குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் கேபிட்டலுக்கு நெகட்டிவான நியூஸாக இருக்குது டிசம்பர் வரைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபெப்ரவரி 15 days நியர் ஆகிடுச்சு. ஸோ ஜான்வரி ஃபெப்ரவரி பொறுத்து கூட சில சமயங்களில் ஏற்ற இறக்கங்களை வரலாம், அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அத்தானி என்டர்பிரைசஸ், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் பவர், ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறமா ஐடிபிஐ பேங்க். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே பேன் பண்ணியிருக்கிற பங்குகள். ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். அடுத்து ரிசல்ட்ஸ் வரப்போகிற முக்கிய சில நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். 14th ரிசல்ட்ஸில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளை மட்டும் பற்றி இதில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வீக்லி மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டே இருந்தாலும் நம்ம இங்கே எல்லாமே பார்த்துடலாம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 24,370 ப்ரைஸ் உள்ள இந்த பங்கோட ரிசல்ட்டு 14th வருது. அடுத்து நெஸ்டெல், இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டு நாளைக்கு வருது. ஏபிஎல் அப்போலோ நாளைக்கு அந்த ரிசல்ட் வருது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கிளென்மார்க், எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸு, வேர்ல்டாஸு. அடுத்தது கவனிக்க வேண்டியது முக்கிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வருது. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் Q3 ரிசல்ட் வருது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வருது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளாக இருக்குது. இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வருது. ஸோ இதெல்லாமே கவனிக்க வேண்டிய இடமா இருக்கிறது, நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னென்னா, தற்சமயம் குளோபல் மார்க்கெட் என்ன நிலையில் இருக்குது, கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் மார்க்கெட் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதில் நம்ம செக் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் மட்டும் செக் பண்ணலாம். US மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, எப்படி ரன் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கோல்டு 2 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக குளோபல் வைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. சில்வர் 0.008 புள்ளிகள் குறைந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, 1 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது, 2% ஏறி இருக்குது. பிரெண்ட் ஆயிலும் 2% கிட்டத்தட்ட ஏறி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அலுமினியம் பாசிட்டிவாக இருக்குது, ஜிங்க், லெட், நிக்கல் நெகட்டிவாக இருக்குது. குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். US மார்க்கெட் 30 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 7 புள்ளிகள் குறைந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாம் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டான ஆன்ட் ட்ரேட் பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான தகவல்களுக்கு நீங்கள் இந்த நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டடான நியூஸஸ் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.